विश्वतो वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुष एवेदकम् सर्वम् यद्भूतं यच्च भव्यम् उतामृतत्वस्येषा नः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अथो ज्यायागश्च पुरुषः पादोऽस्य विश्वभूतानि त्रिपादस्यामृतम् दिवि நாம் அருத்திகே மண்டபத்தை கடந்து 20 படிகள் ஏறினால் கோவிலின் பிரதான நுழைவாசலை அடைகிறோம். இந்த கோவிலில் 5 அடக்கு கோபுரம் உள்ளது. நாம் இடது புறம் திரும்பினால் டிப்பு சுல்தான் வழங்கியதாக சொல்லப்படும் ஒரு பெரிய ஆலய மணி அமைந்துள்ள பாதைக்கு செல்கிறோம். அபத்ரன் புருஷம் பசும் தை யஜ்யம் பரிஹிஷி ப்ரோக்ஷன் புருஷம் ஜாதமக்ரதஹ தேன தேவா அயஜந்த சாத்யார்ஷயஷ்டயே தஸ்மாத் யஜ்யாத் சர்வஹுதஹ சம்ப்ரதம் ப்ருஷதாஜ்யம் அசோகஸ்தாகச்சக்ரே வாயவ்யான் ஆரண்யான் க்ராம்யாஶ்சயே தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதஹ ரஜஸ்ஸாமானி ஜஜ்ஞிரே சந்தாகம்ஸி ஜஜ்ஞிரே தஸ்மாத் யஜஸ்தஸ்மாத் அஜாயத தஸ்மாதஸ்வா அஜாயந்த ஏகே சோபஜாததஹ காவோஹ ஜஜ்ஞிரே தஸ்மாத் தஸ்மாத் ஜாதா அஜாவயஹ யத் புருஷம் யததுஹு. நாம் 9 படிகள் ஏறினால் யோக நரசிம்ம மூர்த்தி யோக நிலையில் தவம் செய்து கொண்டிருப்பதை காண முடியும். இது மகாவிஷ்ணுவின் நரசிம்மஸ்வரூபம் ஆகும். மற்றும் யோக நரசிம்ஹரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுவதற்கான சுபவேளையாகும். மேல்கோட்டை செல்வ நாராயண சுவாமியும் யோக நரசிம்ஹரும் இங்கே வசித்து வரும் பெரும்பாலான குடும்பங்களுக்கு குல தெய்வங்களாகும். இந்த கிராமத்தில் பல பழமையான மற்றும் புதுமையான பல கோவில்களும் ஸ்தாபனங்களும் சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களும் உள்ளன. இது பெருமாளுக்கு மகா மங்களாரத்திக்கான நேரம். மற்றும் யோக நரசிம்ஹரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுவதற்கான சுபவேளையாகும்.
மேலுக்கோட்டையானது பிரம்மோற்சவ விழாவின் மூலம் உலகப்புகழ் வாழ்ந்ததாக இருக்கிறது. விழாவின் 6வது நாள் இரவில் நடைபெறுகின்ற வைரமுடி சேவைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கிட வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சந்திரனை அடிப்படை கொண்டாக பஞ்சாங்கத்தில் கணித்துள்ளபடி சுக்லபட்சத்தில் 5ஆம் நாள் பிரம்மோற்சவம் விழா தொடங்கப்படுகிறது. இந்த விழா பௌர்ணமி அன்று முடிவடைகிறது. வைரமுடி என்றால் வைரத்தால் செய்யப்பட்ட கிரீடம். இந்த கிரீடத்தின் பின்னால் ஒரு கதை இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ண அவதார காலத்தில் பிரஹ்லாதனுடைய புதல்வன் விசோச்சனன் சமாதி நிலையில் இருந்த மகாவிஷ்ணுவின் கிரீடத்தை கவர்ந்து சென்று பாதாள உலகத்தில் மறைந்து கொண்டான். மகாவிஷ்ணுவின் பரம பக்தனான கருடன் விரோச்சனனை தோற்கப்படுத்தினான். பிறகு அந்த கிரீடத்தை திரும்ப கொண்டு வந்தான். அந்த கிரீடம் நாராயணனின் விக்கிரகத்துக்கு பொருத்தமாக இருந்தபடியால் ஸ்ரீகிருஷ்ணன் அதனை இங்கே ஸ்தாபனம் செய்தான். அந்த கால சம்பிரதாயத்தின்படி செல்வ நாராயண சுவாமி இங்கே ஓய்வெடுக்கும் நிலையில் காட்சி தருகிறார். வைரமுடி இரவில் அவர் அலங்காரம் செய்து கொண்டு மேல்கோட்டையின் வீதிகளில் வலமாக வந்து பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார். செல்வ நாராயண சுவாமி இரவு 9 மணியிலிருந்து விடிகாலை 3 மணி வரை கிரீடத்தை தரித்து கொண்டு அவரது 2 மனைவிகளுடனும் ஜாதி மதம் மற்றும் இனம் பாக்குப்பாடு இன்றி சர்வே ஜனா சுகினோ பவந்து மக்கள் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்ற தெய்வ வாக்கை பரவசைக்கிறார்.
ஒவ்வொரு வருஷமும் மேல்கோட்டையில் இரத்த சப்தமி நாளன்று கிராம விழா நடத்தப்படுகிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கிராம கலைஞர்கள் இங்கு வந்து சேர்ந்து இங்கு பங்கு பெறுகிறார்கள். நந்தி கோலு, தமட்டே வாத்யா, பட்டகுனிதா, ஜடே கோலு, பஞ்சின குனிதா, பீசு கம்சாளே, யக்ஷகானா, சோமன குனிதா, வீரபத்ர நிருத்யா, கரடி குனிதா, கொடவ நாட்டியம் போன்ற பல வகையான கிராமிய கலைகள் இங்கே நடைபெறுகின்றன. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சவத்தை காண இங்கே வருகிறார்கள். பல தரப்பட்ட கலாச்சார நிகழ்ச்சிகளை கண்டு களிப்பதுடன் அவர்கள் செல்வ நாராயண சுவாமியின் தரிசனம் பெற்று ஆசீர்வதிக்க பெற்றுள்ளார்கள். Thank you.